शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नो वशान्तये रघुनाथाय नाथाय सीतायापतये नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं दुःखशमनः तं नमामि हरिं परं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। बुद्धिर्बलं यशोधैर्य निर्भयत्वम् अरोगतां अराध्यं वाक्पटुत्वं च हनुमत् स्मरणान् भवेत्। गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुणात् महाराज की जय। श्रीपतियान भगवान श्रीमन्नारायण அப்போ ஒரு அந்த வாசினம் ஒரு கத்துக்கக்கூடியவன்
அந்த சிஷ்யரை பார்த்து குரு சொல்லக்கூடிய வாக்கியமாம் நீ கத்துக்கிறது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேர் சொல்லிக் கொடுக்கணும். சுவாத்தியாயம் நீயும் கத்துக்கணும். அதே மாதிரி பிரவச்சனாபியாம் பிரவச்சனத்தையும் நீடுபடணும், மற்றவாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு கிளம்பக்கூடிய ஒரு குருகுலத்தை விட்டு கிளம்பக்கூடிய ஒரு சிஷ்யனுக்கு குரு சொல்லக்கூடிய உபதேசம் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அப்போ உபதேச வாக்கியங்கள்லாம் எடுத்துருக்கோம்னா இதை பண்ணு இதை செய்யக்கூடாது அப்படின்னு மட்டும்தான் சொல்லணும். ஆனால் இதிகாச புராணங்கள் எடுத்துருக்கோம்னா என்னென்னா நல்ல கதைகளாக இருக்கும். இந்தந்த கதைகள் நடந்து இப்போ சத்தியம் வத தர்மம் சர அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம ராமாயணத்துலேருந்து எப்படி கற்றுக்குவோம்? சத்தியம் வத சத்தியத்தையே பேசணும். ராமர் எல்லா இடத்திலும் சத்தியத்தையே பேசினார் அப்படின்றது மூலியமாக சத்தியம் வத தர்மம் சர தர்மத்தையே இருக்கணும். ஒரு நாள் கூட அதுலேருந்து மீறவே கூடாது நழுவவே கூடாது அப்படின்றத பற்றி கற்றுக்கலாம். ராமாயணத்தில் எல்லா இடத்திலும் இதுவே தர்மம் இதுவே தர்மம் அப்படின்னு ராமர் அத்தனை பேர் கடைபிடிச்சார் இல்லையா? அப்போ உபனிஷத் வாக்கியங்கள் எல்லாமே பெருமை சொல்லணும். ஆனால் இந்த புராண இத்தியாசங்கள் என்னன்னா ஒரு கட்டையாக நமக்கு வந்து கொடுக்கும், ரொம்ப சுலபமாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக வந்து கொடுக்கும். அப்போ இந்த புராணங்கள் இத்தியாசங்கள்ல முழுமையாக நிறைஞ்சு இருக்கிறது பகவானுடைய அவதாரங்களும் பகவானுடைய கதைகளும். அந்த கதைகள் மூலியமா நமக்கு எத்தனையோ விஷயம் சொல்லி கொடுக்குது. எத்தனையோ அவதாரங்கள் எத்தனையோ லீலைகள் அதில் மிகவும் சிறந்த லீலைகள் என்ன அப்படின்றத ஆண்டாள் பிராட்டி என்னோட திருப்பாவையில் வர இல்லை. இதை பற்றி
அதில் படிச்சுட்டு இங்கே நான் வந்தேன். அதுக்கப்புறம் லங்கா வரைக்கும் நடந்தே போய் சென்றாங்க. தென்னிலிருந்து சென்றார் இவர் போட்டேன், இவர் போட்டேன், பராக்கிரமத்துக்கு போட்டேன், அதுக்கு பதிலாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளவு தூரம் நடந்து போனதுக்கு காரணம் என்ன? சீதையை ராவண நபகரிச்சுட்டு போனதால அந்த சீதையை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுனால வானர சைன்யத்தோடு கூட சேர்த்து அங்கே போய் ராவணன் கும்பகரணன் போன்றவா எல்லாரையும் வதம் பண்ணி அவருடைய குரலை காணுவோம். மூலவிலம் அப்படின்ற ஒரு சைன்யமம் ராவணன் பாதாள லோகத்தில் மறைச்சு வச்சிருக்கான் சைன்யத்தை. அந்த சைன்யத்திலும் ஒரே ராத்திரி பொழுதில் இவர் எல்லாரையுமே காலி பண்ணிட்டார். அவருடைய புத பலமானது அப்படியே வந்து அவர் எப்போ வந்து அஸ்திரத்தை விடுறாருமே தெரியாது. அவர் அஸ்திரத்தை விட்டுட்டே இருக்கும், அது அப்படியே சரமழை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அப்படி பொழிஞ்சு எல்லாரையும் மதம் பண்ணித்தான் அந்த திரள் போற்றி அப்படின்னு ஆண்டாள் பாடம். இன்னொரு இடத்துல மகாபாரதத்துல பாகவதத்துல சொல்ல முடிய கதை என்ன அப்படின்னா செமந்தகமணி அப்படின்னு ஒண்ணு. அந்த செமந்தகமணி சத்ரஜித்துக்கு கொடுக்கப்பட்டது. வர வழியில சத்ரஜித் கிளம்பி வந்துட்டு இருக்க தேவலோகத்துல வந்துட்டு இருக்க அப்போ கிருஷ்ணன் கேட்கிறார், ஏ இது குரு மணியா இருக்கே, நல்லா இருக்கே, அழகா இருக்கே அப்படின்னு கேட்கிறார். இல்லை எனக்கு தேவலோகத்தில் தூண்டுது அப்படின்னு இந்த சத்ரஜித் மகாராஜா சொல்ற. ஆஹா எனக்கு தரையலா அப்படின்னு கேட்கிறார். அதெல்லாம் தர முடியாது, இது என்னோடது அப்படின்னு சொல்லி சத்ரஜித் மகாராஜா கிளம்புகிறார். கிளம்புற உடனே அந்த மணியை எடுத்துட்டு சத்ரஜித்தோட புள்ள எடுத்து போட்டுறாங்க. அதை போட்டுட்டு வேட்டைக்காக கிளம்புறாங்க. கிளம்பும் போது அங்கே என்ன ஆகும் தெரியல, ஒரு சிம்மம் வந்து இந்த பையனை அடிக்க அந்த பையன் ஒரு பக்கம் இருந்தால் மணி ஒரு பக்கம் இருந்தது. ஆனால் இந்த சத்ரஜித்தும் புள்ள கிளம்பியாங்க, வரலையே வரலையே அப்படின்னு தெரியுமே வந்து பார்த்தானா பிள்ளையோட உடம்பு மட்டும் இருக்கும், அந்த சிம்மம் அடிச்ச உடம்பு மட்டும் இருக்கும், அவன் இறந்துட்டான். ஆனால் அந்த மணி காணும், வயிற்று இருந்த மணி காணும். அதனால எல்லாரும் அந்த காலத்தில் என்னன்னா கிருஷ்ணனை பார்த்தா எல்லாருக்கும் உணவையாக தான் இருந்தது. நான் தான் கிருஷ்ணன், நான் தான் கிருஷ்ணன் போலி கிருஷ்ணன் தான் அழிஞ்சிட்டு இருந்தான். ஜராசந்தர் போன்ற முறைகளெல்லாம் கேட்டோம் அப்படின்னா கிருஷ்ணனுக்கு என்ன தெரியும், அவன் என்ன படிச்சிருந்தான், அதனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவான். ருக்மியை கேட்டோம் அப்படின்னா ருக்மி கேட்போடு ருக்மியை கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணிவி அப்படின்னு கேட்டாலும் அவன் பெரிய வியாக்கியானம் கொடுக்குறான். என்ன வியாக்கியானம், கிருஷ்ணன் ரொம்ப கருப்பா இருப்பான், நாங்கள் அவ்வளோ சக்கச்சவேல இருக்கும் அப்படின்னு கிருஷ்ணன் ஒழுங்காக நிற்க தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்போ வந்தாலும் ஒரு பாதத்தை பின்னாடி வச்சுருந்து அப்படி நின்றுட்டுருக்காங்க, புல்லாங்குழல் ஓடிட்டு நின்றுட்டுருக்காங்க. நம்ம எதை ரொம்ப அழகுன்னு சொல்லிட்டு இருக்கோமோ வெத்தியஸ்த பாதார நின்றம் அப்படின்னு சொல்கிறோமோ அது இவன் கேள்வியாக சொல்லணும். ஒரு கால் இன்னொரு காலம் வரை நீளம் போல இருக்கு, அதனால ஒரு காலம் பின்னாடி மடக்கி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லை, என்னமோ எல்லாமே படிச்சுட்டான், எல்லாமே படிச்சுட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். நாலு வேதமா, 60 நாளில் 60 கலையலாம் என்ன நினைச்சிருந்துருப்பாய்கள், எப்படி அண்ண முடியும், நாங்கள்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், ஒரே கிளாஸில் 4 வருஷம் 5 வருஷம் இருந்திருக்கோம், எங்களுக்கு தானே தெரியும் அதோட ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். இப்போ வேடிக்கையாக சொல்கிறோம் இல்லையா, சிஏலாம் வந்துடுற வாழ்க்கையெல்லாம் தெரியும். சிஏலாம் வந்த வீட்டில் முடிச்சுட்டான்னா அட்டம் இல்லவே வச்சுருக்கிற வாழலாம் போய் சொல்லுவாள், நீங்கள்லாம் என்ன ஒரே அட்டம் முடிச்சுட்டு உங்களால் இந்த பேஸில் இந்த செக்ஷன் இருக்குன்னு சொல்ல முடியுமா, முடியாது, எங்களால் தான் முடியும். ஏன்னா நாங்கள் தான் அதை 4-5 அட்டம்ப்டாக பார்த்துருக்கோம், அதனால் எங்களால் தான் முடியும் அப்படின்னா பொதுவாக பார்க்கணும் அப்படின்னா. இப்போ நான் சிஏ ப்ரோக்கர் எடுத்ததுனால யாராவது இன்டர்ன்க்கு வரா அப்படின்னா இன்டர் போர்ஷன் யார் நிறைய அட்டம் வச்சுட்டு வராரோ அவளுக்கு எந்த எது இருக்குன்னு தெரியும். ஆனால் ஃபஸ்ட் அட்டம்ப்ட முடிச்சுட்டு வந்தவா ஆஹா சூப்பர் வலை வலை அப்படின்ட்டு இருந்தாங்கன்னா அவளுக்கு எந்த டிசன் எங்கே இருக்குன்னு தெரியாது அடிக்க உட்பட. அதனால யார் யாரெல்லாம் நிறைய அட்டம் வச்சுட்டு வராலோ அவர்களுமே டவுட் கேட்டுறது. எதுக்காக சொன்னேன் அப்படின்னா இவங்க அவ்வளோ வருஷம் உட்காந்து கற்றுருக்கா, கிருஷ்ணன் 4 நாளில் கற்றுருக்கா, 60 நாளில் கற்றுருக்கானே நாங்கள் ஒத்துக்கணுமா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு எத்தனையோ பேர் கிருஷ்ணன்கிட்ட தலை கண்டுபிடிக்கிறதுக்குன்னே இருந்தேன். அந்த மாதிரி இந்த சத்ரஜித்தும் எப்போ தான் தலை கண்டுபிடிக்கிறது, எப்போ தான் கிருஷ்ணனை வந்து தோக்குறது அப்படின்னா இந்த கோஷ்டியில் என்ன சொல்லுறான். அதனால சொல்கிறான் கிருஷ்ணன் தான் அங்கே கேட்டா அந்த மணி மேலே தன்னை வச்சுட்டான், அதனால அவன் தான் எடுத்து போயிருப்பான் அப்படின்னு அப்பவாதம். அப்போ கேட்டி
பாவம் அவர் பாட்டுக்கு மணி நல்லா இருக்கே தரையலா அப்படின்னு கேட்டுட்டு கிளம்பிட்டார். அவருக்கும் இருக்க சம்பந்தமே கிடையாது. ஆனா அவரை குறிச்சு உருட்டி பிறட்டி எத்தனையோ நமக்கும் எத்தனை நாளும் இல்லை நடந்துக்கணும். நம்ம அங்கே இருந்திருக்கவே மாட்டோம். ஆனா நம்மளை குறிச்சு எல்லாரும் சொல்லி நமக்கு அபவாதம் வந்து நமக்கு அபகீர்த்தி வந்து எத்தனையோ நடந்திருக்கு இல்லையா. இது கிருஷ்ணனுக்கே நடந்தது. அப்ப கிருஷ்ணனுக்கே நடந்ததுன்னா நம்ம மாத்திரம் நமக்கு ஏதாவது நடந்ததுன்னா அன்னைக்கு கிருஷ்ணனுக்கே நடந்தது. அதனால அவனுக்கு எல்லாத்தையும் அர்ப்பணிச்சிருந்தா அவன் பார்த்துவான் அப்படின்னு நம்ம பாட்டு பேசாம இருக்கணும். நமக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு இருக்கணும். அப்புறம் கிருஷ்ணா பார்த்தா சரி ஒரு அபகீர்த்தி வந்து என்னாலும் நீ பேசுறா என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு அங்கே போய் பார்க்குறான். அங்கே போய் பார்த்தானா சிம்ஹம் இருக்கு, சிம்ஹம் அடிச்சுட்டு போயிருக்கு. ஆனால் அந்த தடயங்களை வச்சுன்னு பார்த்துட்டே போகிறேன். இவர்லாம் ராஜான்னு சொல்லிக்கிறாரு இல்லையா. ராஜானா யாராவது வந்து ஒரு டிடெக்டரை வச்சு அந்த தடயத்தெல்லாம் வச்சு கண்டுபிடிப்பான் இதுதானே சொல்லணும். அதெல்லாம் கிடையாது. எடுத்த உடனே கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட வேண்டியது. கிருஷ்ணனும் டிடெக்டர் மாதிரி அந்த தடயங்கள்லாம் வச்சுட்டே கேட்டுட்டே போகிறா. என்ன ஆயிருக்குன்னா அந்த சிம்ஹம் அடித்து இப்படி தூக்கி போட்டதில் மணியானது ஒரு பக்கம் விழுந்திருந்தது, இந்த உடலானது இன்னொரு பக்கம் விழுந்தது. அதனால அந்த மணியை அதுக்கப்புறமா ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிருக்க அந்த தடயங்களை வச்சுட்டே போனானா ஒரு குகைக்கு வந்து அது நிற்கலாம். கிருஷ்ணன் அங்கே உள்ளவே பார்த்தா ஜாம்பவான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அவர் கிட்ட யுகம் தீவிரம் இருந்தார், ரேகாயுகம் தீவிரம் இருந்தார், இப்போ துவாபர யுகம் தீவிரம் இருந்துருந்தார். கிருத்தயுகத்தில் எப்படி இருந்தார், கிருதயுகத்தில் வாமனாவதாரம் எடுக்கும்போது அன்றைக்கு உலகம் அளந்தாய் அடிப்போற்றி அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அந்த வாமனாவதாரம் எடுக்கும்போது அவர் எல்லா லோகத்தையும் சுற்றி சுற்றி வந்து பகவானுக்கு ஜெயம் பகவானுக்கு ஜெயம் அப்படின்னு ஜெய கோஷத்தை எழுதினாராம். இந்த லோகத்தையே பூமண்டலத்தையே பிரதட்சணமாக வந்தாராம். அப்பேற்பட்டவர் அந்த பகவானுடைய பாதத்தையே பிரதட்சணமாக வந்து இந்த லோகத்தையே பிரதட்சணமாக வந்தவர். அவ்வளவு திறமுடையவர், அவ்வளவு சக்தி உடையவர் ஞாபகம். அவருடைய கட்ட திருத்தயுகத்தில்தான் திரேதாயுகத்தில் அவரே இந்த கதையை சொல்லிக்கிறார். என்ன கணம் அப்படின்னா மகேந்திர திதிக்கு எல்லா குரங்குகளும் நின்றுருக்கு. இதுக்காக எப்படி போகுது தெரியலையே, எங்கே போகுது தெரியலையே அப்படின்னு எல்லாரும் திட்டு முட்டு தெரியாமல் இருக்காங்க. அப்போது சம்பாத்தி அப்படின்ற அந்த ஒரு கழுகு, அந்த கழுகு ஜட்டாயு அப்படின்ற வார்த்தை காலில் கேட்ட உடனே என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்டுக்கிறது. கேட்குற உடனே அரடா ஜட்டாயு என்னோட அண்ணா, அந்த அண்ணா ராம காரியத்துக்காக தன்னையே கறி கொடுத்தாரா, தன்னையே தியாகம் பண்ணினாரா, அப்போது ராம காரியத்தை நானும் பண்ணுறேன் அப்படின்னு கழுகு இல்லையா. கழுகுலாம் நல்ல தூரமாக பார்வை உண்டு. அதனால தன்னை வீட்டிலேருந்து தூரமாக பார்த்தா அதோ அங்கே லங்கை அதோ அங்கே சீதை இருக்கா அப்படின்னு சொல்லிடுற. இப்போ பிறந்ததுலாம் ஒரே டிஸ்கஷன் மீட்டிங். என்ன மீட்டிங் அப்படின்னா யார் தாண்டி போக போகிறா அப்படின்ற மீட்டிங். எல்லாரும் என்ன சொல்கிறா, என்னால் 10 யோஜனை தாங்க முடியும், என்னால் 20 யோஜனை தாங்க முடியும், என்னால் 30 முடியும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டே வரா. வந்ததுனோ என்னால் 100 யோஜனைகள் தாண்டிட முடியும். ஏன்னா மகேந்திரகிரியிலேருந்து லங்கையானது 100 யோஜனை, 100 யோஜனை தாண்டிட முடியும்னால. ஆனால் அதுக்குள்ளே எனக்கு எந்த நாள் முடிஞ்சு வருது, அங்கேருந்து இங்கே என்னால் வர முடியாது, யாராவது ஹெலிகாப்டர் அனுப்பிச்சு விட்டேன்னா நான் வரேன் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் பார்த்தார் ராமபவன் சிறுகட்டே வராது அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த காலத்தில் நான் எவ்வளவு பிரதட்சிணம் பண்ணியிருக்கேன், பூலோகத்தையே பிரதட்சிணம் பண்ணவன், பகவான் திருவிக்ரமனாக அளிக்கும்போது அப்படியே காட்சி அளிக்கும்போது எல்லா லோகத்தையும் பிரதட்சிணம் பண்ணி வந்திருக்கேன், இந்த காலத்து பசங்களும் இருக்கேன், இதுக்கு தான் நல்ல காய் சாப்பிட்றதுன்னு சொல்கிறது, நல்ல கீரைலாம் சாப்பிட்றதுன்னு சொல்கிறது அப்படின்னு இப்போ இருக்கிறவாதான் சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி அந்த காலத்தில் அவர் இந்த காலத்து குழந்தை இங்கேயும் இருக்கேன் எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ இந்த கதையை சொல்கிறாங்க. அப்போ திரேதா யுகத்திலையும் இருக்கிறார், திருத்த யுகத்திலையும் இருந்தார், இப்போ துவாபர யுகத்திலையும் இருக்கிறார். துவாபர யுகத்தில் இருந்தவர் அங்கே ஒரு மணி பார்த்தார். அந்த செமந்தக மணியை பார்த்த உடனே தனக்கு ஜாம்பவத்தின்னு ஒரு பொண்ணு, அந்த குழந்தைக்கு வந்து கொடுக்கலாமே அப்படின்னு எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து அந்த குழந்தைய கொடுக்குறா. கிருஷ்ணனும் இங்கே வந்து பார்க்கல, பார்த்த உடனே அந்த மணியை எடுக்கணும். ஏன்னா அந்த மணி அவருக்கு தான் கெட்டதாக இருந்திருக்கு, அப்போ அவர் தானே வீட்டுக்கு கொடுக்கணும். அந்த மணியை எடுக்கலாம்னு வரும்போது ஜாம்பவான் இல்லை சண்டை போடணும், அது என்னோடது அப்படின்னு சண்டை நடக்கிறதான். ரெண்டு பேருக்கும் அப்படியே பெரிய இருக்க சண்டை நிற்கவே மாட்டேங்கிறது. இந்த கிருஷ்ணரோட கதைகளையும் மகாபாரத கதையும் பார்த்தோம்னா
ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் யுத்தமானது போயிட்டே இருக்குன்னு வந்துட்டே இருக்கும். நிறைய நாட்கள், ஒரு 18 நாட்கள், 20 நாட்கள், 30 நாட்கள் இப்படிலாம் யுத்தம் நடந்தது அப்படின்னு நிறைய கதைகள் உண்டு. அந்த மாதிரி இங்கேயும் ஜாம்பவானுக்கும் கிருஷ்ணனுக்கும் நல்ல யுத்தம், அதுவும் மரியுத்தமா அந்த யுத்தம் நடந்துட்டே இருக்கு. கடைசி வரைக்கும் இது முடியறதே தெரியல. அதனால ஜாம்பவான் ஒரு க்ஷணம் நின்று யோசிச்சு பார்க்கறாரு, ஏன் இப்படி நடக்கிறது அப்படின்னு. ஏன் இப்படி நடக்கிறது அப்படின்னு ஒரு க்ஷணம் நின்று யோசிச்சு பார்க்கறாரு. அப்ப கிருஷ்ணனும் அவர் ஒரு க்ஷணம் யோசிச்சு பார்க்கறாரு, தன்னால இல்ல, யாரோ பெரியவர் வந்திருக்கார், யாரோ நல்ல புஜ பலம் பண்ணியவர் வந்திருக்கார் அப்படின்றத அவர் யோசனை பண்ணி பார்க்கிறார் இல்லையா, ஒரு க்ஷணம் சிந்திக்கிறார் இல்லையா. அதனால அந்த க்ஷணம் கிருஷ்ணன் போரண்ட பாரியா ராமனா காட்சி அளிக்கிறார். ஆஹா பிரபு, உங்களுடைய யுத்தம் பண்ணேன், உங்களுடைய நம்மளுடைய சண்டை பண்ணேன், ஒரே தயாரி சுவாமி, என்னால ஒரு மிகப்பெரிய தவறானது இழைக்கப்பட்டிருக்கிறது, என்ன மன்னிச்சுக்கலாம் சுவாமி அப்படின்னு கால விழுந்துடுறாங்க. அப்போ கிருஷ்ணன் சொல்ற, நான் யுத்தம் புரியும் போது ஆஹா என்ன பராக்கிரமம், என்ன பராக்கிரமம், என்ன வீரம் அப்படின்னு நான் விழக்கூடிய வானத்தை தான் நீ பார்த்து பார்த்து ஆசைப்பட்டேன், இவரோட நம்மளால சண்டை போட முடியாதா அப்படின்னு நம்ம மனசானது ஒரு க்ஷணம் கேட்டு, பக்தன் என்ன யோசிச்சாலும் அதை நிறைவேற்றுவேன், பக்தன் என்ன ஆசைப்பட்டாலும் அதை நிறைவேற்றுவேன், நீ போன அவதாரத்துல போன யுகத்துல நீ யோசிச்சதால உனக்காக இந்த அவதாரத்தை இப்படி ஒரு பாக்கியம் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றாங்க. இவரது புகழாக எல்லா இடத்துக்கும் பரவ ஆரம்பிச்சு.
You're so hot.
நமஸ்காரம் பண்ண உடனே அவளுக்காக கோபா கோபிஷ்ட சீதாத்தாம கோவிந்த
அவரை நான் காப்பாற்றுவேன், நான் ரட்சிப்பேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றார். எப்படி ராமர் சத்ரு நேரம் பயன்னாலே தபாஸ்மி விஜய் ராஜனே அதயம் சர்வ பூதேஷ்வோ ததாமி ஏதன் நகர்வன அப்படின்னு சொல்றார். விபீஷண சரணாகி போது ஒரு ஒரு முறை யாராவது ஒருத்தன் நான் இன்னைக்கு பார்த்தவன் அப்படின்னு சொல்லிட்டா போதும் அபயம் அப்படின்னு சொல்லி அவளை காப்பாற்றுறது அப்படின்றது என்னோட பொருள், என்னோட நிலம் அப்படின்னு ராமாயணத்தை சொல்ற. அதே மாதிரி கோரஜெயிலையும் கிருஷ்ணன் அவளை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்ற. அப்ப அந்த பொறுப்பு அதுதான் குணம். ஒன்று குறையாய் இருந்தால் என் குணம் ஏழு நாள் அப்படியே குறையா முடிச்சிருக்கிறது மிக சாதாரணமான விஷயமா. ஒரு கணம் கூட பிரேக்கே எடுக்கலையே. நாஸ்தாதர்மீனவர்
பாராம்போர்ம விவதகா நிஷ்டலா பக்தி அஸ்து உங்களுடைய மன சலனம் இந்த யுகலமான சலனம் இல்லையா இதுல என்னைக்குமே என்னோட பக்தியானது இருக்கணும் என்னோட மனசானது இருக்கணும் நிஷ்டலா அதுவும் அங்கேங்க தாவிட்டே இருக்க கூடாது நிஷ்டலா எப்பவுமே சஞ்சலமா இருக்கக்கூடாது நிஷ்டலமா ஸ்திரமான புத்தியோட ஸ்திரமான மனசோட உங்களை எப்பவுமே நான் பிரார்த்தனை பண்ணணும் அதுவும் ஜென்மஜென்மாந்திரி எவ்வளவு யுகம் எடுத்தாலும் எவ்வளவு ஜென்மா நான் எடுத்தாலும் என்னோட பிரார்த்தனை இதுவாக தான் இருக்கணும் நீங்க எனக்கு வரக்கூடிய அனுகிரகமும் இதுவாக தான் இருக்கணும் இதுதான் எனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் அப்படின்னு அவன் நினைக்கணும் அவன் நினைக்கணும் அவன் நினைக்கணும் அருள் நினைக்கவே
எல்லாரையும் அப்படியே வந்தாராம். யார் யாரோ நிதி சார சுகமா ராமனி சந்நிதி சேர சுகமா
அந்த மரத்துல இருந்து என்ன பாருது அதனால நான் என் பிரின்சிபல்ஸா இருக்கேன் நான் என் கொள்கையா இருக்கேன் நான் என் விவரத்தோட இருக்கேன் அப்படின்னு இருந்தா அதனால நானும் பிடிக்கமானவரா இருந்தேன் எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த ஒரு பொண்ணோட கல்யாணத்துக்கு பணக்காசு எதுவுமே இல்லை அவரை உச்ச கட்சியில இருக்கக்கூடிய எப்படி பணம் கிடைக்கும் அதனால பணம் இல்லை ராமரும் சீதையுமே வந்து அந்த கல்யாணத்தை நடத்திருக்காரு அப்போ இந்த மகாராஜா கொடுக்குறாரு அப்படின்னு பணத்துக்காக தெரிஞ்சாருன்னா ஜீகாந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராமலாமா மோதிகாரி.